தனுஷ்னா அமலாபால் அமலாபால் தான் தனுஷ். ஐயோ சாரிங்க மாத்தி சொல்லிட்டேன். தனுஷ்னா வந்துட்டு கிசுகிசுப்பு, கிசுகிசுனா தனுஷ். அந்த அளவுக்கு வந்துட்டு தற்போது தனுஷை பத்தின கிசுகிசுப்புகள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே வந்துட்டு வளம் வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, தனுஷ் எவ்வளவு பெரிய கிசுகிசுப்புகள் வந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம அவருடைய வேலையை தற்போது ரொம்பவே செம்மையா பார்த்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல கூட சுசிலீக்ஸ் அப்படின்ற பேர்ல வெளிவந்த புகைப்படங்கள் பத்தி தனுஷ் பேச கூட விரும்பல. ஏன்னா அதை அவர் ஒரு மிகப்பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. இதனால தனுஷ்க்கு மேலும் மரியாதை கூடி கொண்டுதாங்க வந்துட்டு இருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்தை தனுஷ் நடிப்பில் உருவாகி வந்துட்டு இருக்க படம் தான் வடசென்னை. ஆனா என்ன காரணமோ தெரியல, இந்த படம் வெளி வருமா வரானு தெரியலங்க. அவ்வளவு எதுக்குங்க, இந்த படத்தோட படப்பிடிப்பு கூட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வெற்றிமாறன் விசாரணை ஆஸ்கர் தேர்வு ஆனதால் அந்த வேலைகளில் ரொம்பவே பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காராம். இதனால ஏற்கனவே இந்த படத்துல கமிட் ஆகி வந்திருந்த விஜய் சேதுபதி இந்த படத்தை விட்டு விலகிட்டாருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தனுஷ் தான் வந்துட்டு ஆரம்ப காலத்துல நம்மளுடைய அமலாபாலுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. ஆனா தற்போது அமலாபாலே தனுஷ்க்கு துரோகம் செய்யற வகையில இந்த படத்தை விட்டு விலகிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அமலாபால் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படத்துல கமிட் ஆகி இருக்கிறதுனால அந்த படத்தோட கால் ஷீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்படுது, அதனால இந்த படத்துக்கு என்னால சரியா கால் ஷீட் ஒதுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. விவாகத்துக்கு அப்புறமா நம்மளுடைய தனுஷ் தான் அமலாபாலுக்கு வடசென்னை மற்றும் விஐபி 2 படத்துல எல்லாம் சான்ஸ் கொடுத்தாருங்க. ஆனா தற்போது தனுஷ்க்கு கொஞ்சம் கூட மரியாதை தராம நம்மளுடைய அமலாபால் இந்த படத்துல இருந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விளங்குனது எல்லாருக்கிட்டயுமே ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தி பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.